2018 புத்தாண்டை இப்போதான் கொண்டாடியது போல இருந்துச்சு. ஆனால் அதுக்குள்ளே நவம்பர் மாதம் வரை வந்துட்டோம். காலம் ஓட்டம் வேகமாக இருப்பதால் உங்கள் பணி ஓய்வு கால சேமிப்பையும் இப்போதே திட்டமிடுவது புத்திசாலித்தனம். பணி ஓய்வு பற்றி எவ்வளவு சீக்கிரமாக திட்டமிடுறோமோ அவ்வளவு நல்லது. இன்றைய வரவு எப்படி நிகழ்ச்சியில் தேசிய ஓய்வூதிய திட்டமான என்பிஎஸ் பற்றி பார்க்கலாம். தேசிய ஓய்வூதிய திட்டம், அதாவது என்பிஎஸ் என்பது அரசாங்கத்தின் ஒரு திட்டம். அரசு ஊழியர்களுக்காக 2004 தொடங்கப்பட்டது. பிறகு 2009 இந்த திட்டம் எல்லா பிரிவினருக்கும் விரிவுபடுத்தப்பட்டது. இந்த திட்டத்தின்படி சந்தாதாரர்கள் வேலை பார்க்கும்போது அவர்களின் சம்பளத்தின் ஒரு குறிப்பிட்ட பகுதியை ஓய்வூதிய கணக்கில் செலுத்தலாம். பணி ஓய்வு பெறும்போது சந்தாதாரருக்கு இந்த பணம் ஒரே நேரத்தில் கிடைக்கும். தேசிய ஓய்வூதிய திட்டத்தில் கணக்கு திருப்பதற்கு பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸ் மையங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. அநேகமாக அனைத்து அரசு மற்றும் தனியார் துறைகளிலும் இந்த மையங்கள் இருக்குது. 65 வயதுக்கு உட்பட்ட இந்திய குடிமக்கள் இந்த தேசிய ஓய்வூதிய திட்டத்தில் இணைந்து கணக்கு தொடங்கலாம். இரண்டு விதமான என்பிஎஸ் கணக்குகள் உள்ளன. அவை Tier 1 மற்றும் Tier 2. Tier 1 கணக்கு, இந்த கணக்கை தொடங்குவது அவசியம். ஏனென்றால் இதில் செலுத்தப்படும் தொகையை முதிர்வு காலத்திற்கு முன்னதாக எடுக்க முடியாது. இதில் வரி சலுகை கிடைக்கும். Tier 2 கணக்கு, Tier 1 கணக்கு வைத்திருக்கும் யார் வேண்டுமானாலும் இதை தொடங்கலாம். தனக்கு விருப்பமான தொகையை செலுத்தலாம், அதை திரும்பவும் எடுக்க முடியும். இந்த ஓய்வூதிய நிதியில் முதலீடு செய்பவர்களின் பணம் பங்கு மற்றும் பத்திர சந்தையில் முதலீடு செய்யப்படுகிறது. சந்தையின் ஏற்ற இறக்கங்களுக்கு ஏற்ப லாபம் கிடைக்கும். அரசு வேலையில் இல்லாத ஒருவர் 50 வயதுக்கு குறைவானவராக இருந்தால் அவர் விருப்பப்பட்டால் இந்த கணக்கில் உள்ள தனது பணத்திலிருந்து 75% பங்கு சந்தையில் முதலீடு செய்யலாம். இருந்தாலும் பிறகு அதற்கான வரம்பு 50% என்ற நிலைக்கு வந்துவிடும். குறைந்தபட்ச தொகையை செலுத்தாவிட்டால் உங்கள் கணக்கு முடக்கப்படும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கணக்கை மீண்டும் செயற்பாட்டுக்கு கொண்டு வர ஒரு POP மையத்திற்கு நேரடியாக செல்ல வேண்டியிருக்கும். ஆண்டுக்கு 100 ரூபாய் என்ற விகிதத்தில் அபராத தொகை செலுத்தி கணக்கை மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டு வரலாம். உதாரணமாக உங்களுக்கு 60 வயது என்றும் உங்கள் என்பிஎஸ் கணக்கில் 10 லட்சம் ரூபாய் இருக்கிறது என்றும் வைத்துக் கொள்ளுங்கள். அதில் 40%, அதாவது 4 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஓய்வூதிய திட்டத்தை எடுத்துக்கொள்வது அவசியம். மீதமுள்ள 6 லட்சம் ரூபாயை எப்போது வேண்டுமானாலும் திரும்ப எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் முழு தொகையான 10 லட்சம் ரூபாயையும் ஓய்வூதிய திட்டத்தில் முதலீடு செய்யலாம். அந்த சமயத்தில் ஓய்வூதிய வட்டி விகிதம் 6% இருந்தால் காப்பீட்டு நிறுவனம் உங்கள் 10 லட்சம் ரூபாய் முதலீட்டுக்கு ஆண்டுக்கு 60,000 ரூபாய், அதாவது மாதம் 5,000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கும். சரி, இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. எங்கள் ஃபேஸ்புக் பக்கத்தை லைக் பண்ணுங்கள், எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரசாந்த். நன்றி.